പ്പാ പിതാവേ അനത്തയും നാ ഉം ഒപ്പടക്കേ അപ്പാ പിതാവേ നാ ഉം ഒപ്പടക്കേ എൻ ഊടലും ഉള്ള അനത്തയുമേ உம்மிடம் என் குடும்பம் குழந்தைகள் உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றே அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றே அறிவு ஆற்றல் திறமைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றே என் தோழில்கள் வியாபாரம் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றே அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றே என் வீடு வாசல் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றே என் ஆதாரம் சேதாரம் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றே அப் பாப்பிதாவே அனைத்தையும் ஒப்படைக்கின்றே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நற்செய்தி லூகா நற்செய்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இயேசுதான் நற்செய்தி அவர் நற்செய்தியாய் வலம் வந்தார் நகர் நகராய் ஊர் ஊராய் சுற்றி வந்தார் இறையாட்சி பற்றிய நற்செய்தியை எங்கும் பறைசாற்றி வந்தார் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் கவரப்பட்டவர்கள் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறு ஏற்றுக்கொண்டவர்களில் பலர் அவரோடு தங்கினர் அவரோடு தொடர்ந்து பயணித்தனர் இதிலே முதன்மையானவர்கள் பனிரண்டு திருத்தூதர்கள் இவர்கள் இயேசுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு அவரோடு தங்குவதற்கு பணிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எளியவர்கள் ஏழைகள் சமூகத்தின் விளிம்பு நிலையிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் அதே வேளையில இயேசுவை பல பெண்களும் பெண் சீடத்திகளும் பின்பற்றினார்கள் இவர்களும் எளியவர்கள் நோய் நீங்கி நலமடைந்தவர்கள் குணமடைந்தவர்கள் இயேசுவினுடைய அருள் மொழியினால் கவரப்பட்டு அவருடைய அருள் ஆற்றலால் நிறைவான சுகமும் மனநலமும் பெற்றவர் இவர்களும் இயேசுவை பின்பற்றி அவருக்கு நற்செய்தி பணிக்கு உறுதுணையாக இருந்து வந்துள்ளதாக லூக்கா அதனுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார் இயேசு தன் நற்செய்தி பணியில தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை தடையின்றி தன்னோடு இருக்கவும் தன்னோடு இணைந்து பணியாற்றவும் அழைக்கிறார் எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீடர்கள் சீடதிகள் திருமுழுக்கின் மூலமாக அவருடைய மரணத்தோடு உயிர்ப்போடு தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் இயேசுவின் நற்செய்தியிலும் இரையாட்சி கனவிலும் நம்பிக்கை வைப்பவர்கள் நிச்சயமாக இயேசுவினுடைய ஆளுமையில் பங்கேற்பதோடு அவருடைய பணியிலும் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு நாம் நற்சீதியில பார்க்கிற இந்த சீடர்கள் சீடத்திகள் இயேசுவோடு இணைகிறார்கள் என் அன்புக்குரியவர்களே நாம் எல்லோருமே இயேசுவினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவரோடு இருக்கவும் அவருடைய ஆளுமையில் பங்கு பெற்று அவருடைய அருள் நிலையை பகிர்ந்து கொள்ளவும் அதே வேளையில இந்த அனுபவங்களின் அடிப்படையில அவருடைய பணி வாழ்க்கையில் பங்கேற்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசுவை நமது வாழ்வில எங்கும் பிரசன்னப்படுத்துவோம் இயேசுவின் நற்செய்தி போதனைகளாக நாமே மாறுவோம் உகந்த சாட்சிகளாக சீடத்திகளாக இருப்போம் இயேசு ஆண்டவரே எங்களை அழைத்தவரே மோடி இருக்கவும் உம்மை பகிரவும் உம்முடைய நற்செய்தி பணியிலே பங்கேற்கவும் எம்மை தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறேன் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எம்மை ஆசீர்வதியும் எம்மை வலிமைப்படுத்தும் எம்மை அழைத்து செல்லும் ஆமே என் பழிப்பு தங்கள் பதவிகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றே என் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றே அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றே என் கவலைகள் துயரங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றே என் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றே அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்ற அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றே